கைஸ் கைஸ் டிசைனுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்புவீங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து டிசைன் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பி டிசைன், அதாவது பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பி டிசைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. ரொம்ப சிம்பிளாக இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா டிசைன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு ஆர்ட்டும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிசைன் தான். அது மாதிரி இன்டீரியரும் ஃபார்ம் ஆகும். இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ணுறது இன்டீரியர் டிசைனர்ஸ். அது மாதிரி அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது ப்ராடக்ட் டிசைனர்ஸ், ஃபேஷன் டிசைனர்ஸ், அது மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் டிசைனர்ஸும் இருப்பாங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து இந்த டிகிரி எப்படி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ பி டிசைன் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு டேக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்சி அப்படிங்கிற எப்படி இருக்கும், அதே மாதிரி பி டிசைன். ஸோ இந்த பி டிசைன்லேயும் 4 டிகிரி இருக்குது. அண்ட் அந்த 4 என்னெல்லாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி டிசைனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் டிசைனிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிசைனிங். ஸோ 4 விதமான டிசைன் வந்து டிகிரிஸ் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுமோ அந்த டிகிரி நீங்கள் வந்து பர்டிகுலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ டெக்ஸ்டைல் டிசைனிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்டைல் டிசைனிங்கை நீங்கள் வந்து ஒரு டிகிரியாக நீங்கள் வந்து எடுத்து படிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் எப்படினாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரிக்கு உள்ள வரும். அண்ட் இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டோட்டலாக 4 இயர்ஸ் வரும். ஸோ ஆமாம் கைஸ், 4 இயர்ஸுங்கிறது கண்டிப்பாக லாங் டைம் தான். ஒரு இன்ஜினியரிங் ஈக்குவலான விஷயம் தான். நீங்கள் வந்து இதில் லேர்ன் பண்ண போகிறீங்க. பட் இதில் நீங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நீங்கள் வந்து படிப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதோ டிசைன் நீங்கள் வந்து நம்ம வந்து உள்ளே போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. உங்கள் உண்மையாகவே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி உள்ளே வந்து நிறைய விதமான பேப்பர்ஸ் இருக்கும், டிசைனிங் இருக்கும், ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. நீ மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு 8 செமஸ்டர்ஸ் வரும். ஸோ ஆப்வியஸாக ஒரு லாங் டிகிரி தான், இது எந்த விதமான டவுட்மே கிடையாது. சரி ப்ரோ, ஓகே, நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானேப்பா. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், அதுவும் 50% மார்க்ஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அண்ட் இதெல்லாம் தாண்டி அப்படின்னா நீங்கள் வந்து எனி குரூப் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த குரூப் தான் இருக்கணும், இந்த குரூப் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எனி குரூப் நீங்கள் எடுக்கலாம். ஒன்லி ஒன் திங், நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்களோ அந்த காலேஜுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர வேறு எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் வந்து இது எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா நீங்கள் வந்து என்ஐஎஃப்டி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் இந்த கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஐஐடிஸில் இந்த கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து இங்கே ஐஐடிஸில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். கம்பேர்ட் டு இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் ஐஐடிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே உள்ள வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, பேக்கேஜஸ், ஸோ சேலரி பேக்கேஜஸ் வந்து ரொம்ப ஹையராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன காலேஜை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஐடி பண்ண டிஃப்ரென்ஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து எப்போனா கைஸ் நிறைய காலேஜஸ் இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, விஐடி இருக்குது, இந்த மாதிரி காலேஜஸ்லேயும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம், எந்த டவுட்மே கிடையாது. சரி ப்ரோ, இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன், 4 வருஷம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து யார் ஹையர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானப்பா. இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி உங்களை வந்து ஹையர் பண்ணுறது. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் அப்படி இப்போ நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அதில் வந்து டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஃபேஷன் டிசைன் பண்ணிங்கன்னா ஃபேஷன் ரிலேட்டடான பிராண்ட்ஸ் வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக் வைஸ் எப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் இப்போ நீங்கள் டிசைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது எப்போவுமே கிடச்சி தான் இருக்கும். பிகாஸ் எப்படின்னா இந்த டிகிரி இந்த கோர்ஸ் பண்ணுறது கம்மியான ஆளுங்க தான் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது லெஸ்ஸாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நிறைய கோர்சஸ் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதில் கெரியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த டவுட்மே கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெரியர் அமைக்க முடியும். பட் உங்ககிட்ட நீங்கள் டேலண்ட் இருக்கணும். அண்ட் அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கெரியரில் நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து போக முடியும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கும், ஓகே ப்ரோ நான் வந்து இங்கே படிக்கிறே முடிச்சிட்டேன் எல்லாம் ஓகே தான், இப்போ எனக்கு என்ன மாதிரி சேலரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 4 LPAலேருந்து மேக்ஸிமம் 12 LPA வரைக்கும் இதில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷராக சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த மாதிரி சொல்ல, ஒரு நார்மல் ஃப்ரெஷ்ஷராக முடிச்சுட்டு வரும்போதே 12 LPA பிளேஸ் ஆன பீப்புளும் இருக்காங்க. பட் அது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ்னஸ், உங்களோட திறமை பொறுத்து தான். நீங்கள் இந்த 4 வருஷம் முடிக்கும் போது உங்ககிட்ட நிறைய வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் டெவலப் பண்ணது டிசைன் பண்ணது எல்லாமே இருக்கும். அண்ட் இதை நீங்கள் காமிக்கும் போது தான் உங்களோட சேலரி பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹையர் பேக்கேஜஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், சரி ப்ரோ ஓகே, யார் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, யாருமே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உண்மையாக பேஷன் இருக்குது, உங்களுக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசைன் மேலே வந்து ஒரு பயங்கரமாக கிரேஸ் இருக்குது, சின்ன வயசுலேயே நிறைய வரைவீங்க, நிறைய டிசைன் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்க வேண்டிய கோர்ஸ் தான் இந்த பி டிசைன்.
ஸோ அதில் எந்த விதமாக டவுட்மே கிடையாது. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து நிறைய வந்து கேர்ள்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் வந்து போய் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு எப்படின்னா பேசும்போது அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய வந்துட்டு எப்படின்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் ட்ரா பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க வந்து இதில் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பசங்களாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வரலாம். இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு பொண்ணுங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பையனாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம், எந்த விதமான டவுட்மே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஸோ அவனும் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தான். அண்ட் இப்போ வந்து ஒரு ஹையர் ஒரு ஃபேஷன் பிராண்டில் ஒரு பயங்கரமான பொசிஷன்லாம் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இது வந்து ஒரு பர்சன் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. யார் வேணால் படிக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஒன்லி வந்து இவங்ககிட்ட பேஷன் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் அது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோர்ஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓவரால் அந்த வீடியோ சொல்ல சொல்லிப்போ நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் அப்போ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் டெஃபினெட்டாக அடுத்தடி வீடியோ போடுறேன். அனைத்து வீடியோ சொல்ல சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.